இப்போ இந்த கிக் பாக்ஸிங்ல அடிபட்டுறலாம் அதை நினைச்சு ஸ்வான் ஆக்சுவலா சாரி அப்படின்னு ஹீரோயின் சொல்லுவாங்க. நான் உன்னை வந்துட்டு கேர்ஃபுல்லா பாத்துக்கணும்னு தான் நினைச்சேன், இப்படியே கண்டினியூ ஆயிட்டு போயிடுச்சுன்னா ஒரு நாள் உனக்கு நீ வந்துட்டு ஒரு கேண்டிகேப் ஆயிடுவியான்னு எனக்கு ரொம்ப பயமா இருக்கு அப்படின்னு வந்துட்டு சொல்லுவாங்க. ஹீரோ லைட்டா சிரிச்சுட்டு நீ என்னை ரெஸ்பான்சிபிலிட்டி எடுத்துட்டு பாத்துக்கணும்னு தான் நினைக்கிற அப்படின்னு சொல்லுவாரு. அப்பன்னு பார்த்துட்டு கரெக்டா அங்க ஒரு கார் வரும், அந்த கார்ல இருந்து ஸ்வானோட அப்பா தான் வருவாரு. வந்துட்டு ஸ்வான் இங்க என்ன பண்ணிட்டு இருக்க, அதாவது குஜாமாவோட அப்படின்னு சொல்லி கேட்பாங்க. அப்பா நான் லைப்ரரி போனே இவளை பார்த்தேன் அப்படின்னு சொல்லுவாங்க. இல்ல நீ மறுபடியும் போய் பேசுற பாத்தியா, ஆக்சுவலா நான் லைப்ரரிக்கு தான் போயிட்டு வந்தேன், அங்க ஒண்ணு இல்ல அப்படின்னு. அங்கிள் சாரி அங்கிள், ஆக்சுவலா ஸ்வான் இன்னைக்கு என் கூட தான் இருந்தான் அப்படின்னு சொல்லி குஜாமா சொல்லிடுவாங்க. அதுக்கப்புறமேட்டு ஆமா அவங்க ரெண்டு பேத்துக்குள்ள வந்துட்டு என்ன ரிலேஷன்ஷிப் அப்படின்னா எங்க அப்பா வந்து கேட்டுருவாரு. நம்ம ஹீரோ வந்து சொல்றதுக்குள்ள நம்ம ஷகி வந்துட்டு இவளுக்குள்ள எந்த ஒரு ரிலேஷன்ஷிப்பும் இல்ல அப்படின்னு அங்க இருந்துட்டு வருவான். அங்க வந்துட்டு குஜாமாக்கும் எனக்கும் வந்துட்டு உங்க பையனோட எந்த ஒரு ரிலேஷன்ஷிப்புமே இல்ல, ஆக்சுவலா நான் இப்படி ஒரு ரிலேஷன்ஷிப் எங்களுக்குள்ள இருக்குன்னா அது வந்துட்டு எனிமி மட்டும்தான், எனக்கு உங்க பையனை சுத்தமா பிடிக்காது, அது இல்லாம குஜாமா என்னோட பெஸ்ட் ஃப்ரெண்டு தெரியுமா அப்படின்னு வந்து சொல்லுவாங்க. டே நீ என்னடா பேசுற அப்படின்னு குஜாமா சொல்லுவாங்க. அதுக்கப்புறமேட்டு அங்கிள் நான் சீரியஸா சொல்றேன், உங்க உங்க சன்னோட எனக்கு எவ்வளவு தெரியுமா பிரச்சனை, உங்களால எதுவும் நடந்துக்க மறந்துருக்க முடியாதா, ஒரு ஃபேமஸான ஒரு சர்ஜரி இருக்குல்ல அது ஞாபகம் இருக்குதா, நான் வந்துட்டு அந்த இதுதான் அப்படின்னு வந்துட்டு வந்துட்டு ஒன்னா சொல்லிட்டு இருப்பான். டே நீ கம்முன்றடா அப்படின்னு ஈரு நான் உனக்கு காப்பாத்துறேன் அப்படின்னு சொல்லி பேசிடுவேன். இவங்களோட உனக்கு என்ன பேச்சு ஒழுங்கா வா, அது இன்க்ளூடிங் குஜாமா கூட நீ வந்து பேசக்கூடாதுன்னு அப்படின்னு எங்க அப்பா சொல்லுவாரு. அங்கிள் இங்க பாருங்க எங்களாலாம் உங்க பையனுக்குலாம் ஒரு பிரச்சனை இல்லை, என் பேர் நல்லா ஞாபகம் வச்சுங்க, என் பேரு சகியோ, அது உங்க பையன் இருக்கான்ல பாஸ்கெட் பால்ல ரொம்ப மோசமா விளாட்றான், ரொம்ப அவனுக்கு விளாடவே தெரியல அப்படிம்பாங்க. அதுக்கப்புறம் எங்க அப்பா ஏ ஸ்வான் ஒழுங்கா வீட்டுக்கு வா அப்படின்னு சொல்லிட்டு கூப்பிட்டு போயிடுவாரு. அதான் வானு சொல்றேன்ல அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சம் தூரம் போய் சொல்லுவாரு. நம்ம ஹீரோயினை பார்த்துட்டு அவனும் அங்கிருந்து கிளம்பிடுவான். நம்ம சகி பாய் 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 அப்படிமா, டே நீ என்னடா பண்ண, எதுக்குடா இப்படி எல்லாம் பண்ண, இப்பெல்லாம் அவர்கிட்ட போய் பேசிருக்க அப்படின்னு வந்துட்டு செய்வான். நம்ம குஜாமாக்கு வந்துட்டு கோவம் வந்துட்டு அங்கிருந்து பேசாமே போயிருவாங்க. ஏ குஜாமா நின்று அப்படின்ட்டு அவனு போவான். எங்க அப்பா வந்துட்டு நீ வந்துட்டு என்ன நினைச்சிருக்கேன், இந்த ஹாலிடேக்கு வெளியும் போகக்கூடாது, போன் எதுவும் யூஸ் பண்ணக்கூடாது பாத்துக்கோ அப்படின்னு சொல்லுவாரு. அப்பா நீங்க வந்துட்டு தப்பா நினைச்சிட்டீங்க, எனக்கும் குஜாமாக்கும் வந்துட்டு ஒரு இது இல்ல, நாங்க ரெண்டு பேரும் ஃப்ரெண்டு தான் அப்படின்னு வந்துட்டு சொல்லுவான். அவ வந்துட்டு ஒன்லி படிக்கிறதுலதான் இது, நான் வேற யாரு கூடயும் பேசுறது இல்லை அப்படின்னு சொல்லுவான். நீ வந்துட்டு ரொம்ப எங்க உனக்கு வந்துட்டு போறதுக்கு நிறைய வழி இருக்கு அப்படின்னு சொல்லி அட்வைஸ் பண்ணாரு. அப்பா எனக்கு தெரியும் நீங்க தப்பா நினைச்சிட்டீங்க, நானும் குஜாமாவும் வந்துட்டு ஜஸ்ட் வெறும் ஃப்ரெண்டு மட்டும்தான், அது ஃபார்மலான ஒரு ஃப்ரெண்டு நார்மல் தான் அப்படின்னு வந்துட்டு சொல்லுவாங்க. அதுக்கப்புறமேட்டு நீங்க நான் படிக்கிறத பத்தி கவலைப்படுறீங்கன்னு தெரியும், நான் படிச்சு நல்ல யூனிவர்சிட்டிக்கு போவேன், அது டாக்டருக்கு தான் இது பண்ணுவேன், நீங்க இது பண்ணாதீங்க அப்படின்னு சொல்லிட்டு அவன் இங்க வந்து கிளம்பிடுவான். அங்க போயிட்டு நம்ம ஹீரோயினி கொடுத்த பெண் இருக்கும்ல அந்த பெண் வச்சுதான் பாத்துட்டு இருப்பான். அப்ப பாத்துட்டு இருக்கும் போதுட்டு அந்த இது எழுதி எல்லாம் வேறு பாத்துட்டு இருப்பான். கரெக்டா அப்பன்னு பார்த்துட்டு அவன் போன்ல வந்துட்டு ஒரு கால் வரும், அந்த கால்ல யாருன்னா ஷூ யன்னிங் அப்படின்னு வந்துட்டு வந்திருக்கும். அதுக்கப்புறமேட்டு நம்ம ஹீரோவும் வந்துட்டு அட்டன்மெண்ட், ஆக்சுவலா அது வந்துட்டு ஒரு பொண்ணு தான், அட்டன்மெண்ட் ஏனிங் அப்படின்னு வந்து ஹலோன்னு வந்துட்டு சொல்லுவாரு. அடுத்து அந்த சீன் கட் பண்ணிடுவாங்க. அதுக்கப்புறமேட்டு கிளாஸ்ல காமிப்பாங்க, எல்லாமே நியூ இயர் முடிஞ்சுட்டு ஃபெஸ்டிவல் இது வந்துட்டு வந்திருப்பாங்க. அந்த நியூ இயர் இது டிராவலில் வந்துட்டு நல்லாவே போகல அப்படின்னு சொல்லணும், ஏன் எதனால் நடந்துருச்சா அப்படின்னு அந்த பொண்ணு கேட்கும். நம்ம ஹீரோயின் அப்படிலாம் ஒன்றும் இல்லை அப்படின்னு சொல்லுவாங்க. கரெக்டாக எங்கள் மேமும் வந்துடுவாங்க, எல்லாம் ஒழுங்காக படிங்க, கொஞ்ச நாள் தான் இருக்குது எக்ஸாம்லாம் வர்றதுக்கு, இப்போ புதுசாக இந்த லாஸ்ட் செமஸ்டர் தான் உங்களோட இதை வந்துட்டு நீங்கள் வந்துட்டு ப்ரூஃப் பண்ணணும், எல்லாருமே கிளாஸ் வந்துட்டு இனிமேட்டு ஸ்டார்ட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஸ்டார்ட் பண்ணலாம் அப்படிம்பாங்க. கரெக்டாக ஹீரோயினி நம்ம ஸ்வானோட இடம் காலியாக இருக்குன்னு சொல்லிட்டு எந்திரிச்சோன்னு என்ன குஜாமா அப்படின்னு கேட்பாங்க. இல்லை ஸ்வான் வந்துட்டு வரவே இல்லை அப்படின்னு, ஆமாம் நான் சொல்ல மறந்துட்டேன், ஆக்சுவலாக இந்த செமஸ்டர் வந்துட்டு அவன் மறுபடியும் வீட்லேயே இருந்து படிக்கலாம்னு சொல்லிட்டாங்கன்னு நம்ம ஹீரோயினி வெளியே கிளாஸ் முடிஞ்சு வேகமாக போவாங்க. நான் போய் எங்கள் அப்பாட்ட போய் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன், அவர் வந்துட்டு மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் பண்ணிட்டாங்க, எங்களுக்கு புரியல, ஸ்வான் ஸ்கூலுக்கு வராது நம்மனால தான் அப்படின்னு சொல்லுவேன், இப்போ என்ன எக்ஸ்பிளைன் பண்ணுவேன்னு அங்கிறதுக்கு அப்படின்னு நிற்பாங்க. எனக்கு தெரியல அப்படிம்பாங்க. பார்த்தியா எங்கள் அப்பாட்ட வந்துட்டு எங்கள் அப்பா சொன்னால்தான் டியூஷன் எடுக்க வந்தாங்க, ஆக்சுவலாக கிக் பாக்ஸிங் சென்டரில் நடந்தது எல்லாமே ஏன் தப்பு தான், அவனோட தப்பு எது இல்லை அப்படின்னு சொல்ல போகிறேன் அப்படின்னு, நீ அப்படிலாம் வர போய் சொல்லுவியா வர அப்படின்னு, நீ என்னடா சொல்ல வர அப்படின்னு, ஸ்வான் ஏற்கனவே வந்துட்டு பிரச்சனையில் இருக்கிறான்னு நீ வந்துட்டு சொல்கிறேன், ஏற்கனவே வீட்டில் எங்கள் அப்பா வந்துட்டு லாக் பண்ணி வர வச்சிருக்காரு, அந்த புத்தகக்குழு வராமல் இருந்தாவே ஜாலி தான், இல்லாட்டி நீ இப்படி போய் சொன்னால் அவனை ஜெயில் மாதிரி அடைச்சி வச்சிருவாங்க அப்படின்னு, இப்போ என்னதான் செய்யறது அப்படின்னு, அவன் நீ எதுவும் ஜெயமாக இருந்தாவே போதும் அப்படின்னு வந்துட்டு சொல்லுவான். அவங்க வராமல் இருக்கிறது நல்லா தான் அப்படின்னு, டே சகி நீ ஏன்டா சொல்கிறா ஒழுங்காக கம்முன்னு
பண்ற எல்லாம் உன்னாலதான் அப்படிம்பாங்க. என்னால நான் என்ன பண்ணேன் அப்படின்னு வேற சொல்லுவான். ஹீரோனி அந்த இடத்துல வந்துட்டு அப்படியே கோச்சுட்டு அங்க இருந்து கிளம்புவாங்க. ஏ குஜாமா நின்னு அப்படின்னு வந்துட்டு கேட்டேன், நான் சீரியஸா சொல்றேன் அப்படின்னு சொன்னோன்னே, ஆமா நீ என்னடா சீரியஸா சொல்ற, நீ வந்துட்டு என்னை பத்தி ஒன்னும் கவலை எல்லாம் ஒன்னும் பட வேண்டாம், நீதான் லாஸ்ட் செமஸ்டர், நீ இப்படியே படிக்காம எந்த யூனிவர்சிட்டிக்கு போவாம வெட்டியாவே இருப்ப பாரு அப்படின்னு சொல்லுவாங்க. கரெக்டா நம்ம சங்கிக்கும் சமயம் வந்துடும். அப்படியா பாரு, இந்த டைம் வந்துட்டு நானும் நல்ல யூனிவர்சிட்டி எது இது பண்றேன், அது அந்த புத்தக புழு போறான்ல அதே யூனிவர்சிட்டிலேயே ஜாயின் பண்றேன்னா இல்லையான்னு பாரு, இந்த காலேஜ் என்ட்ரன்ஸ் எக்ஸாம்ல நான் நல்லா படிப்பேன், அதுவும் ப்ரூவ் பண்ணுவேன் பாரு குஜாமா அப்படின்னு சொல்லிட்டு அவனே சவால் எடுத்துப்பான். அடுத்து ஹீரோயினி வந்துட்டு இவங்க ஃபோன் வச்சுட்டு மெசேஜ் பண்ணலாமா அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துட்டே இருப்பாங்க. அதுக்கப்புறமேட்டு எங்கள் அப்பா வந்துட்டு, இன்னாம்மா நீ சாப்பிட்டுட்டு படி ஒழுங்கா, ஆ சரியா நல்லா படிக்கணும் அப்படின்னு சொல்லுவார் அப்பா அப்படின்னு வந்து கூப்பிடுவாங்க. அதுக்கப்புறமேட்டு ஆக்சுவலாக உங்கள் ஃபோன் கொஞ்ச நேரம் கொடுக்குறீங்களா அப்படின்னு வந்து கேட்டோன்னையும், ஆ இந்தா சரி இந்த எடுத்துக்கோ அப்படின்னு சொல்லிட்டு அவர் ஃபோனு கொடுப்பாரு. நம்ம ஹீரோயினி வந்துட்டு ஹீரோக்கு மெசேஜ் பண்ணலான்னு பார்ப்பாங்க. எங்கள் அப்பா பக்கத்துலேயே வேற பார்த்துட்டே இருப்பாரா, அப்பா ஆக்சுவலாக நீங்கள் கொஞ்சம் வெளியே போனீங்கன்னா நான் கொஞ்சம் ட்ரைவ் பண்ணுவேன், ப்ளீஸ் வெளியே போங்களேன் அப்படின்னு, ஹா 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 ஆல்ரெடிமா ஆல்ரெடிமா நீ போ போ அப்படி இது மெசேஜ் பண்ணு நான் போகிறேன் அப்படின்ட்டு அவரும் போயிடுவார். அதுக்கிறமேட்டு ஹீரோயினி வந்துட்டு எப்படி பேசலாம், வாய்ஸை சேஞ்ச் பண்ணி பேசுங்க, அலோ அலோ இப்படி பேசினா கரெக்டாக இருக்குமா அப்படி பேசினா கரெக்டாக இருக்குமா அப்படின்னு சொல்லிட்டு அப்படின்லாம் செஞ்சுட்டு இருப்பாங்க. கரெக்டாக எங்கள் அப்பாவும் வேறு வெளியே வந்துட்டு ட்ரெஸ்ஸில் எல்லாம் எடுத்து உள்ளே போடலாம் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துட்டு இருப்பாரு. நம்ம ஜுவானும் வந்து வெளியே அதை பார்த்துட்டு இருப்பான். அதுக்கப்புறமேட்டு கரெக்டாக அவன் ஃபோனுக்கு வந்துட்டு ஒரு கால் வரும், யாரா நம்ம ஹீரோயினி தான் கால் பண்ணியிருப்பாங்க. கால் பண்ணிட்டு ஹீரோயினி வந்துட்டு வேற வயசில் ஹலோ நான் வந்து ஜங் ஜிங் ஜாங் அப்படிம்பாங்க. ஏ குஜாமா அப்படின்னு வந்து கூப்பிட்டு, என்னது நான் குஜாமாவா அப்படின்னு, நான் குஜாமா தான் அப்படின்னு இழுப்பாங்க. ஆக்சுவலாக உங்கள் ஃபாதர் வந்துட்டு இங்கே வெளியே கிளாத் எடுத்துட்டு போனாங்கன்னு தெரியும் அப்படின்னு, நீ இப்போ பால்கனியில் தான் இருக்கிறியா இருது அப்பா என் ஃபோனில் கால் பண்ணுறேன் அப்படின்னு வச்சுட்டு நம்ம ஹீரோயினே ஜுவான் உன்னை பார்த்து ரொம்ப நாளாச்சு தெரியுமா அப்படிம்பாங்க. ஆமாம்மா அப்படின்னு வந்துட்டு அவர் சொல்லுவார். ஆக்சுவலாக சாரி அன்னைக்கு நடந்தது எல்லாமே என்னோட ஃபால்ட்டு தான் நினைக்கிறேன் அப்படின்னு வந்துட்டு ஹீரோயின் இருப்பாங்க. இல்லை இல்லை பரவாயில்ல அப்படின்னு வந்துட்டு அவனும் சொல்லுவான். அதுக்கப்புறமேட்டு இதை பற்றி நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னையும் இதை பற்றி பேசாது அப்படின்னு சொல்லுவாங்க. ஆக்சுவலாக உங்கள் அப்பா வந்து ரொம்ப கோபமாக இருந்தார்ல, ஆக்சுவலாக நான் தான் அந்த கிக் பாக்ஸிங் இது சூஸ் பண்ணேன், அதனால தான் இந்த மாதிரி ஆயிடுச்சு, நீ இப்போ வந்துட்டு ஸ்கூல் கூட வர்றதில்லை அப்படின்னையும், இதை பற்றிலாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை அப்படின்னு வேற அவன் வர சொல்லுவான். அதுக்கப்புறமேட்டு டீச்சர் வந்துட்டு பேசிட்டாங்க, நான் வீட்லேயே நல்லா தான் படிப்பேன், நீ வந்து ஃபீல் பண்ணாத அப்படின்னையும், நீ வந்துட்டு ரொம்ப தனிமையாக இருப்பேல லோன்லியாக ஃபீல் பண்ணுவ அப்படின்னையும், அந்த மாதிரிலாம் எனக்குலாம் எந்த ஒரு திங்கிங்குமே இல்லை, அப்படி திங்க் பண்ணுற அளவுக்கு எதுவுமே இல்லை, நான் தான் ஸ்கூல்லேயே யாரு கூட பேச மாட்டேனே அப்படின்னு சொல்லுவோம், பட் நான் அப்படின்னு வந்து சொல்ல வருவாங்க. அதுக்கப்புறமேட்டு ஓகே நீ வந்துட்டு போயிட்டு ஒழுங்காக உட்காந்து படி, இப்போ வந்துட்டு பேசுறதுக்கெல்லாம் டைம் இல்லை, ஒரு நல்ல யூனிவர்சிட்டிக்கு போனால் நீ வந்துட்டு ஒழுங்காக நல்லா படிக்கணும், அது இல்லாமல் உன்னோட இதை வந்துட்டு நீ தான் பார்த்துக்கணுமாங்க, ஆ ஓகே எனக்கு புரியுது நானும் நல்ல யூனிவர்சிட்டிக்கு போவேன் அப்படிம்பாங்க, ஆ ஓகே அப்படின்னு வந்துட்டு நம்ம ஹீரோ வந்துட்டு சொல்லுவார். அதுக்கப்புறமேட்டு வந்துட்டு ஆ ப்ராமிஸ் பண்ணு அப்படின்னு வந்துட்டு டீல் பண்ணலாம் அப்படின்னு வந்துட்டு சொல்லுவாங்க. அதேமாரிட்டு நம்ம ஹீரோயினி கீழே இருந்தே வந்துட்டு கையை காமிச்சுட்டு ஆ ஓகே டீல் அப்படிங்கிற சிம்பிளுக்காக அவங்களும் வந்து காமிச்சிட்டு இருப்பாங்க. அதுக்கப்புறமா வந்துட்டு நம்ம ஹீரோ வந்துட்டு ஆ சரி ஓகே போயிட்டு படிக்கிறத போய் கண்டினியூ பண்ணு அப்படின்னு வந்துட்டு சொல்லிட்டு சரி வைக்கிட்டான் அப்படின்னு வேற சொல்லுவாங்க. ஹீரோயினி ஆ ஓகே கொஞ்ச நேரம் வெயிட் பண்ணு அப்படின்னு சொல்லிட்டு ஜுவான் அப்படின்னு சொல்லிட்டு இருப்பாங்க. அதுக்கப்புறம் ஆக்சுவலாக ஏதோ போர்கிதம் அடிச்சு இல்லை ஏதோ என்ன கால் பண்ணு அப்படின்னு வந்து சொல்லுவாங்க. அப்படிலாம் ஒரு இதுவும் வந்துட்டு இல்லை நான் கால்லாம் பண்ண மாட்டேன் அப்படின்னு சொல்லுவார். எக்ஸாம் வந்துட்டு சீக்கிரம் வருது, டைம் வந்துட்டு ரொம்ப முக்கியம், அதனால வந்துட்டு ஒழுங்காக படிக்கணும், நீயும் போய் படி அப்படிம்பாங்க. அதுக்கு முன்னே ஜுவான் வந்துட்டு ஃபோனை வந்து கட் பண்ணிடுவான். நம்ம ஹீரோயினி வந்துட்டு ஜுவானையும் அங்கேயும் நின்று பார்த்துட்டு அதுக்கு வந்துட்டு உள்ளே போயிட்டு படிக்க ஸ்டார்ட் பண்ணுவாங்க, எந்த டேலேருந்து ஸ்டார்ட் பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு காண்பிப்பாங்க. அதுக்கப்புறம் நம்ம ஷகியும் வந்துட்டு அப்படியே தாறுமாறாக வேற உட்காந்து விழுந்து விழுந்து வேற படிச்சுட்டு இருப்பான், அவனுக்கு எதுவும் பிடிக்காது. அவங்க கிளாஸ் ரெப்ரசன்டேட்டிவ் ப்ரெசன்ட் பண்ணுறது, அதுக்கப்புறமேட்டு ஒவ்வொரு டீச்சருக்காக போயிட்டு சார் இது கேன்சல் சொல்லிக் கொடுங்களே இது கேன்சல் சொல்லிக் கொடுங்க அப்படின்னு ஒவ்வொரு பேப்பரையும் ஒவ்வொருத்தருக்கு கொடுத்து எல்லாமே இது கேன்சல் போட்டு கொடுங்க. கடைசியில் இங்கே பிரின்சிபலை கூட விட மாட்டான், ரெஸ்ட் ரூமில் அவர் இருக்கும்போது கூட சார் இதுக்கு எனக்கு வேணும் அப்படின்னு சொல்லிட்டு காண்போம். அதேமாரி ரிசல்ட்டும் வந்து வந்துடும். அந்த ரிசல்ட் வந்து பார்த்தோன்னா நம்ம சகியும் இருக்கான்ல அவன் வந்துட்டு 419 மார்க் வாங்கிட்டு 222 ரேங்க் எடுத்திருப்பான் 600 பேத்துல. டே பாடுறா எப்பாரு, நான் இவ்வளோதான எஃபெக்ட் போட்டேன் அதுக்கே இவ்வளோ வந்திருக்குன்னா பாரு நல்லா ஃபுல் எஃபெக்ட்லாம் போட்டானா வச்சுக்கவேன் அப்படின்னு சொல்லிருப்பான். கரெக்டாக ஹீரோயினி மார்க் பார்க்கும்போது அவங்க வந்துட்டு 76th ரேங்க் வந்திருப்பாங்க, லாஸ்ட் டைம் 98 இருந்திருக்கும்.
அதுக்கப்புறம் இவங்க ரெண்டு பேரும் பேசிட்டு இருக்கும்போது நம்ம ஹீரோயினி நம்ம ஹீரோ தான் தேடுவாங்க. பட் ஆனால் அவர் வந்துட்டு அங்கே வந்து இருக்க மாட்டாங்க. அப்புறம் அங்கே இருக்கீங்கிட்ட வந்துட்டு ஜுவான் எங்கேயாவது பார்த்தீங்களா அப்படின்னு கேட்டு, இல்லை இல்லை அவன் வந்துட்டு இங்கே வரவே இல்லை, நானும் எங்கேயும் பார்க்கவும் இல்லை அப்படின்னு வந்துட்டு அவன் சொல்லியிருப்பான். அதுக்கப்புறமேட்டு ஹீரோயினி வந்துட்டு அடுத்த நாள் வந்துட்டு உளுந்து படிப்பாங்க, பறந்து படிப்பாங்க, தூங்கியில் தலையில் புக்கெல்லாம் வச்சுட்டு படிப்பாங்க, அந்த மாதிரிக்கெல்லாம் படிச்சுட்டு இருப்பாங்க. அடுத்த நாள் அப்படியே ஸ்கூல் நடக்கும், மறுபடியும் இன்னொரு எக்ஸாம் வேறு வந்திருக்கும். அந்த எக்ஸாமில் பார்த்தீங்கன்னா 602 மார்க் வாங்கியிருப்பாங்க. அதுக்கிறமேட்டு ஷகிவும் மார்க் எக்ஸ்ட்ரா தான் வாங்கியிருப்பான். அதுக்கிறமேட்டு நம்ம ஹீரோவும் அந்த இடத்துக்கு வருவாங்க. ஹீரோயினியும் ஹீரோவும் வந்துட்டு கரெக்டாக பார்ப்பாங்க. கரெக்டாக அப்பன்னு பார்த்துட்டு நம்ம ஷகி வந்துட்டு, ஏ குஜாமா இங்கே பார்த்தியா என் மார்க்கை பாரு, என்னோட ரிசல்ட் பாரு அப்படின்னு வந்துட்டு சொல்லுவான். நம்ம ஹீரோ வந்துட்டு இவங்க ரெண்டு பற்றியும் தான் பார்ப்பாங்க. அப்போ வந்துட்டு என்னோட மார்க்கை பாரு, எதை பற்றி என்னை எதனா சொல்லு, நான் பெஸ்ட்டு தானே அப்படின்னு வந்துட்டு சொல்லிட்டு இருப்பான். ஆமாடா நீ பெஸ்ட்டு தான் அப்படின்னு சொல்லும்போது ஹீரோவும் இவங்க ரெண்டு பற்றி பார்த்துட்டு அந்த இடத்து விட்டு போயிடுவாங்க. அதுக்கப்புறம் ஹீரோயினி ஹீரோவை பார்க்க முடியாது. அடுத்தது வந்துட்டு லாஸ்ட் டே வந்துட்டு சொல்லிட்டு இருப்பாங்க. ஆக்சுவலாக லாஸ்ட்டு இந்த ஃபேர்வெல் இருக்கும்ல அந்த மாதிரி டைம், இந்த மூமெண்ட்லாம் வந்துட்டு ரொம்ப இதுதான், நீங்கள் வந்துட்டு இதை விட நிறையா மார்க்லாம் உங்களால் எடுக்க முடியும், ஃபைனல் எக்ஸாம் வந்துட்டு உங்களோட எஃபெக்ட் காமிங்க அவ்வளோதான் அப்படின்னு சொல்லுவாங்க. எல்லாத்தோட கண்டி தண்ணி இருக்கும். நீங்கள் வந்துட்டு என்னை மிஸ் பண்ணுவீங்களான்னு தெரியாது, ஆனால் நான் டெஃபினட்டாக உங்களெல்லாம் மிஸ் பண்ணுவேன். ஆனால் நீங்கள் வந்துட்டு சொல்லப்போனால் நீங்கள் ஒன்றும் ஃபர்ஸ்ட் பேட்ச்லாம் இல்லை இந்த ஸ்கூலுக்கு, பட் வந்துட்டு ஒரு மெமரபுளான பேட்ச் நீங்கள், உங்களை பற்றி ஞாபகம் வந்துட்டு எப்பவுமே இருந்துகிட்டே இருக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க. இங்கே ஸ்வான் பிளேஸ் பார்த்தா ஸ்வான் பிளேஸ் வந்துட்டு காலியாக இருக்கும். அதுக்கப்புறமேட்டு எங்கள் மேம் வந்துட்டு சொல்லுவாங்க, எக்ஸ்பெஷலி ரெண்டு பேரை சொல்லுனா நம்ம குஜாமாவும் ஷகியும் தான், நீங்கள் வந்துட்டு லாஸ்ட்டு ரிசல்ட் வந்துட்டு அமேசிங்காக வந்து எடுத்திருந்தீங்க, ஆனால் வந்துட்டு இங்கே இருக்க இங்கே எல்லா டீச்சரும் வந்துட்டு உங்களை வந்துட்டு பாராட்டினாங்க. ஆனால் வந்துட்டு எல்லாத்தையும் வந்துட்டு நாங்கள் பேட் ஸ்டூடெண்ட்லாம் ஒன்றும் சொல்ல மாட்டோம், ஆனால் டீச்சர்ஸ் வேணால் பேடாக வந்து இருந்திருக்கலாம் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. நம்ம ஹீரோயினிக்குன்னா தாரத்தரையே கண்ணு ஊத்தும் தண்ணி. அதுக்கப்புறம் நம்ம ஷகியும் அந்த இடத்துல ரொம்ப ஃபீல் பண்ணுவான். நம்ம ஹீரோ வந்து அங்கே இருக்க மாட்டாரு. என் ஹார்ட்ல வந்துட்டு சொல்லணும்னா நீங்க வந்துட்டு பெஸ்ட்ன்னு எப்பயுமே வந்துட்டு சொல்லிட்டே இருந்திருக்கோம். அதே மாதிரிட்டு என்னோட விஷ் வந்து என்னன்னா, நீங்க எல்லாரும் வந்துட்டு ஒரு நல்ல யூனிவர்சிட்டிக்கு போகணும், அதுவும் உங்க ட்ரீமா இருக்கணும், அப்பதான் உங்க ஃபியூச்சரும் நல்லா இருக்கும் அப்படின்னு வந்துட்டு சொல்லிட்டு சொல்லுவாங்க. ஹீரோயின் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. ஓகே கிளாஸ் முடிஞ்சு அப்படின்னோடையும் எல்லாருமே வந்துட்டு ஸ்டாண்ட் அப்பா எழுந்திரிச்சிட்டு குட் பை மீஸ் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாம் ஃபீல் பண்ணிட்டு அப்படி அழுதுகிட்டே சொல்லுவாங்க. அதே மாதிரிட்டு லாஸ்ட் எக்ஸாம் டேட்டும் வந்து வந்துடும். எல்லாருமே வந்து ஃபைனல் எக்ஸாமுக்கு வீட்டிலேருந்து கிளம்புற அந்த டேட்டு, அப்போ வந்துட்டு எங்கள் அப்பா வந்துட்டு ஹீரோயின் வந்துட்டு, ஆமாம் ஒழுங்காக நல்லா படிக்கணும், நல்லா படித்தது எல்லாத்தையும் நல்லா ரிவ்யூ பண்ணிட்டது இல்லை, எல்லாத்தையும் எக்ஸாமில் நல்லா எழுதிடணும், சரியா கொஷினுக்குலாம் நல்லா கேர்ஃபுல்லாக ஆன்சர் பண்ணணும், அது இல்லாமல் ஃபஸ்ட்டு தெரிஞ்சதுக்கு ஃபஸ்ட்டு எழுதிடுமா அப்படின்னு. ஆ ஓகேப்பா ஓகேப்பா, நீங்கள் ஒன்றும் கவலைப்படாதீங்க நான் பார்த்துக்கிறேன் அப்படிம்பாங்க. கரெக்டாக ஷகியும் வந்துடுவாங்க. டே நல்லா எக்ஸாம் பண்ணுறா அப்படின்னு வந்து சொல்லுவாங்க. அதுக்கப்புறமேட்டு ஆ சரிப்பா குட் லக் அப்படின்னு ரெண்டு பேர் மாத்தமே சொல்லிட்டு அங்கே இருந்துட்டு கிளம்புவாங்க. அதே மாதிரி எக்ஸாம் ஹால் கட்டினா நம்ம ஃபஸ்ட்டு நம்ம ஹீரோயினி, அடுத்து வந்துட்டு பார்த்தோன்னா ஒவ்வொருத்தராக காமிப்பாங்க. எங்கள் கிளாஸில் வந்துட்டு சார்ல எக்ஸாம் ஹாலில் எப்படி இது பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு, அடுத்து நம்ம ஹீரோ எக்ஸாம் எழுதுறது, அடுத்து வந்து இந்த யோலா பொண்ணு எழுதுவாளா அது, அடுத்து வந்துட்டு நம்ம ஷகியோ, எல்லாமே வந்துட்டு எக்ஸாம் வந்து முடிஞ்சிடும். அடுத்த நாள் பார்த்தோன்னா நம்ம ஹீரோயின் வந்துட்டு இவங்க எல்லாத்தோட ஃபோட்டோவும் வந்துட்டு வச்சு பார்த்துட்டு இருப்பாங்க. இவங்க ஸ்கூல் லாஸ்ட் எடுத்த ஃபோட்டோ குரூப் ஃபோட்டோ, ஆனால் நம்ம ஹீரோ அந்த ஃபோட்டோவில் இருக்க மாட்டார். அதுக்கப்புறமேட்டு நம்ம ஹீரோயினி வந்துட்டு ரிசல்ட்டுக்காக வெயிட் பண்ணிட்டுருப்பாங்க. எங்கள் அப்பா வந்துட்டு இன்னைக்கு ஹாப்பி குட் டே அப்படின்னு சொல்லிட்டு பாட்டெலாம் பாட்டு ஸ்வீட் காட்டிந்தாடா சாப்பிட்றா அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. அதுக்கப்புறமேட்டு எங்கள் அப்பா வந்து சொல்லுவார், நல்ல யூனிவர்சிட்டியாக பார்த்து அப்ளை பண்ணுறா ஃபார்ம், நீ வந்துட்டு 620 மார்க் வேற எடுத்திருக்கல, அதனால நல்ல யூனிவர்சிட்டி தான் கிடைக்கும் அப்படின்னு வேற என்கரேஜ் பண்ணுவார். அதுக்கப்புறமேட்டு ஃபார்ம்லாம் நல்லா பார்த்து ஃபில் பண்ணும், அப்ளிகேஷன் ஃபார்ம்லாம் ப்ராப்பராக இருக்கணும் அப்படின்னு வந்துட்டு சொல்லுவாங்க. ஆ ஓகே டேடி அப்படின்னு வந்து சொல்லுவாங்க. அதுக்கப்புறமேட்டு ஆமாம் நம்ம ஷகியும் இருக்கான்ல, அவன் வந்துட்டு 501 மார்க் எடுத்திருக்காங்களாமா, கிட்டத்தட்ட பரவாயில்ல, அவங்க வீட்டில் செலிப்ரேஷன் பண்ணுறாங்களாமா, அவன் உன்னையும் கூப்பிட்டுருக்காங்கன்னு. அப்பா நான் எங்கேயும் போகலை அப்படின்னு சொல்லுவாங்க. ஏமா என்னாச்சு அப்படின்னு கேட்டோன்னே, இல்லை இல்லை டேடி நான் எங்கேயும் போகல, நீங்கள் அவங்களோட போய் வேணால் ஜாயின் பண்ணிக்கோங்க அப்படிம்பாங்க. எக்ஸாம் தான் நான் ஓவர் ஆயிடுச்சுனா இந்த மாதிரி ஜாலியாக இருக்கணுமா, மைண்ட்லலாம் எதுவும் வச்சுக்கூடாது போ அப்படின்னோடனே, இல்லைப்பா நான் போகலை அப்படிம்பாங்க. சரி ஓகேம்மா உன்னோட விருப்பம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவார். அதுக்கப்புறமேட்டு என்ன சொல்லுவார், நான் உனக்கு பிரெயின் ஷிப்பு வச்சு தரேன் அப்படின்னு சொல்லுவாங்க. அது இல்லாமல் அந்த சோயா சாஸ் இருக்குல்ல அது கண்டிப்பாக ஆட் பண்ணுறேன், நீ ஒன்றும் ஃபீல் பண்ணாத ஃபீல் பண்ணு அப்படின்னு சொல்லிட்டு அங்கேருந்து கிளம்புவார். அதுக்கப்புறமேட்டு நம்ம ஹீரோயினையும் பார்த்தோன்னா
நம்ம ஸ்வான் இருக்கான்ல அவங்க வீட்டையே வந்து பார்த்துட்டே இருப்பாங்க. எக்ஸாம் முடிஞ்சிச்சு, அவனும் அப்ளிகேஷன் பத்தி எதனா பேசுவானா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஷகியும் வந்துட்டு அங்க கேட்ல வவால் மாறிட்டு தலைகளா வேற தொங்கிட்டு இருந்திருப்பான். அதுக்கப்புறமேட்டு இவனு வந்துட்டு கூப்பிடுவான், ஏய் குஜாமா அப்படின்னு வந்து கூப்பிட்டதுக்கு, நீ என்ன எங்க பேரண்ட்ஸை கூட மதிக்காம நீ அங்க டின்னருக்கு வந்துட்டு வரமாட்டேன்னு சொல்லிட்டு அப்படின்னு, போடா என்னால ஜாயின் பண்ணல என்னால வர முடியாது அப்படின்னு, என்னது நீ ஜாயின் பண்ண முடியல நீ என்ன மீனிங்ல சொல்லிட்டு இருக்கிற அப்படின்னு சொல்லிட்டு அவனும் வந்துட்டு கேப்பான், நீ இப்ப என்னதான் பண்ணிட்டு இருக்க அப்படின்னு வந்துட்டு கேப்பான். நான் பிஸியா இருக்கேன் அண்ணா அந்த வெட்டத்தை பார்த்துட்டு இருந்து பிஸியா அப்படின்னு வந்து சொல்லுவான். டே போடா உன்னால நீ பஸ்ட் வாய மூடு அப்படின்ட்டு போவாங்க. அப்புறம் உள்ளி உள்ள வந்துடாது அப்படிம்பாங்க. மறுபடியும் கூப்பிட்டு ஏ தாவி குச்சி கூட உள்ள வந்துடாதடா அப்படின்னு வேற சொல்லுவாங்க. அதுக்கப்புறமேட்டு ஏ அப்ளிகேஷன் ஃபார்ம் பத்தி நான் கூட பேசணும் அப்படின்னு வந்துட்டு சொல்லுவான். அது ஹீரோனிப்பா என்னால பேச முடியாது அப்படின்னு சொல்லிட்டு மறுபடியும் அங்க இருந்துட்டு போயிடுவாங்க. இவன் வந்துட்டு அந்த இந்த புத்தக புழு இருக்கானே அப்படின்னு சொல்லிட்டு அங்க மேலேயே வந்துட்டு பாத்துட்டு இருப்பான். அடுத்த நாள் வந்துட்டு அவங்க அப்ளிகேஷன் ஃபார்ம் வச்சுட்டு நம்ம ஹீரோயின் வந்துட்டு அப்படி இப்படின்ட்டு வந்துட்டு புரண்டு போயிருந்து எதுக்கு பண்ணலாம் என்ன ஃபில் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துட்டே இருப்பாங்க. அப்படியே முடியாம ஸோ என்னதான் பண்றதுனே தெரியலையே அப்படின்ட்டு படுத்துருவாங்க. கிளாஸ்ல போய் கொடுத்தேன் என்ன ஃபர்ஸ்ட் சாய்ஸே நீ ஃபில் பண்ணாம வந்து கொடுத்துருக்க அப்படின்னு சொல்லிட்டு எங்க மேம் வேகமாக கத்திடுவாங்க. அதுக்கப்புறமேட்டு ஹீரோயின்கிட்ட கேட்டதுக்கு உன்னோட ட்ரீம் வந்து டீச்சர் தானே சொன்னா, அப்ப டீச்சர் யூனிவர்சிட்டியா பார்த்து வந்துட்டு ஃபில் பண்ண வேண்டிதானே, இந்த மாதிரி எம்டியா கொடுத்தா நான் என்ன பண்றது அப்படின்னு வேற சொல்லிட்டு இருப்பாங்க. கரெக்டா இவங்க திட்டிட்டு இருக்க அதே சமயத்துல வந்துட்டு நம்ம ஷகி இருக்கான்ல அவனும் வந்துட்டு அங்கதான் வருவான். அவங்க மேம் வந்துட்டு கோமா வந்துட்டு சொல்லிட்டு அப்படியே உட்காந்துடுவாங்க. இவன் வந்துட்டு வேகமா இழுத்துட்டு போயிடுவான். ஏ ஷகி விடுறான் அப்படின்னு வந்துட்டு சொல்லுவாங்க. நீ என்ன பைத்தியம் அப்படின்னா, ஆமா உனக்கு தான் பைத்தியம், ஆக்சுவலா நீ என்ன பண்ற தெரியுமா, அந்த புத்தக போய் எந்த யூனிவர்சிட்டி போறானோ அதுக்கே வந்துட்டு நீ சேரலான் இருக்க, மெடிக்கல் ஸ்கூல்லாம் உனக்கு வந்துட்டு செட் ஆகும் நீ வந்து நினைக்கிறேன், அவனை எதுக்கு நீ வந்துட்டு ஃபாலோ பண்ற, இதெல்லாம் நல்லதுக்கு இல்ல, உனக்கு ஆக்சுவலா ரத்தத்தை பத்தவே பயந்துக்குவ, நான் உன்னை அடிச்சிருவேன்டா அப்படின்னு சொன்னோ, நீ வந்து அடி பார்க்கலாம், நீ அடிக்கிறனால என்ன செட்டா போயிட போறேன், ஆக்சுவலா மெடிக்கல் ஸ்கூல் பத்தி உனக்கு என்ன தெரியும், பிளட்ட பார்த்தாவே மயக்கம் போற ஆள் நீ அப்படின்னு சொன்னோ, நீ உனக்கு எப்படி தெரியும் அப்படின்னு, எனக்கு எப்படி தெரியுமா, எனக்கு எல்லாமே தெரியும் அப்படின்னு வந்து சொல்லுவான். நீ வந்துட்டு பிளட்ட ரொம்ப பயப்படுவேன்னு தெரியும், உங்க அப்பாவும் டாக்டர் சொல்லும் போது நான் கேள்விப்பட்டிருக்கேன், நீ வந்துட்டு பிளட்டை பத்தி இந்த மாதிரி பண்ணும்போது எதுக்கு இப்படி பண்றோனே, நான் வந்து ஏமாலேயே பாத்துக்கிறேன், நீ ஒன்னும் என்ன நினைச்சு ஒன்னும் ஃபீல் எல்லாம் ஒன்னும் பண்ண தேவை அப்படின்னு சொல்லிட்டு நம்ம குஜாமா சொல்லுவாங்க. அதுக்கு அவன் சொல்லுவான், குஜாமா ஆக்சுவலாக வந்துட்டு நீ இந்த மாதிரிட்டு நான் சொல்கிறது வந்துட்டு நீ தெரிஞ்சுக்கிறியோ இல்லையான்னு தெரில, பட் ஆனால் நம்ம ரெண்டு பேரும் சைல்ட்ஹுட் ஃப்ரெண்டு, நான் உன்னை போர்ஸ் பண்ணும் அப்படின்ட்டு ஒரு தாட்லாம் எனக்குலாம் இல்லை, நீ இப்படி பண்ணுறது எனக்கு ரொம்ப அப்செட்டாக இருக்குது தெரியுமா, நீ வந்துட்டு இந்த மாதிரி பண்ணுறது எனக்கு ரொம்பவே கஷ்டமாக இருக்குது அப்படின்னு சொல்லுவான். சகி அப்படின்னு கேட்டோன்னே, இல்லை இல்லை இதை பற்றி டிஸ்கஷன் பண்ணுறலாம் எனக்கு தகுதி இல்லைன்னு எனக்கு வந்து தெரியும், ஆனால் நான் அவ்வளோலாம் படிக்கிறதெல்லாம் ஒன்றும் இல்லை அப்படின்னு வந்து சொன்னோடனே, கேர்ஃபுல்லாக பண்ண அப்படிமா, ஆ ஓகேடா நான் கண்டிப்பாக கேர்ஃபுல்லாகவே பண்ணுறேன், நீ ஒன்றும் கஷ்டப்படாத, நீ வந்துட்டு எனக்கு நல்ல பெஸ்ட் பிரதர் தெரியுமா அப்படின்னு, எனக்கு உனக்கு பிரதரா இருக்கிறதெல்லாம் ஒன்றும் இஷ்டம்லாம் இல்லை, ஆக்சுவலாக வந்துட்டு நீ ஃபர்ஸ்ட் ஃபார்ம் ஃபில் பண்ணு அதுக்கப்புறமேட்டு அதை இருந்தாலும் பார்த்துக்கலாம், அதுக்கப்புறம் நான் உன்ட்டு ஒன்று சொல்லணும் அப்படின்னு சொல்லுவேன். என்னடா இப்பவே சொல்லு அப்படின்னு ஹீரோனி சொன்னதுக்கு, இல்லை இல்லை சடனாக கேட்டால் நான் எப்படி சொல்றது, அதுக்குன்னு கொஞ்சம் டைம் வேணும் இல்லை, அப்போதான் நான் கொஞ்சம் ப்ரிப்பேர் வேற பண்ணிக்குவேன் அப்படின்னு வேற சொல்லுவான். ஆக்சுவலாக ஹீரோயின்ட்ட ப்ரப்போஸ் பண்ணலாம் அப்படிங்கிற ஒரு தாட்டில் தான் அவனு இருப்பான். அதுக்கப்புறமேட்டு ஹீரோவை பார்த்துருப்பாங்க. ஹீரோ வந்துட்டு நான் உன்னை ரொம்ப நாள் பார்க்கல அப்படின்னு ரெண்டு பேரும் சொல்லிப்பாங்க. நான் கேள்விப்பட்டேன் நீ ஃபஸ்ட் சாய்ஸே ஃபில் பண்ணாமல் ஃபார்ம் கொடுக்க போனியாம்மா, ஏன் இந்த மாதிரி பண்ணிட்டு இருக்க, அப்படி கொடுக்க வேண்டியதானே அப்படின்னு சொல்லுவான். அதுக்கப்புறமேட்டு ஹீரோயின் மனசில் நம்ம சேம் ஸ்கூல் சேம் கிளாஸ்ல இருந்தோம், உன்னை எப்பயுமே பார்த்துட்டே இருக்கணும்னு தான் மனசுக்கு தோணுதுன்னு நினைப்பாங்க. வந்துட்டு குஜாமா சொல்லு, ஏன் நீ வந்து இப்படி இது பண்ணிட்டே இருக்க, ஃபர்ஸ்ட் வந்துட்டு உனக்கு எந்த திங்கிங் தோணலாம், ஃபர்ஸ்ட் உன் கண்ணை மூடி நீ வந்துட்டு நினைச்சுப்பாரு உனக்கு வந்துட்டு என்ன வேணும் அப்படின்னு, உண்மையாவா அப்படின்னு வந்துட்டு சொல்லுவாங்க. ஆமாம் இப்போ வந்துட்டு உன்னோட ட்ரீம் வந்து டீச்சராக இருக்கணும் அப்படிங்கிறதெல்லாம் ஒன்றும் அவசியம்லாம் இல்லை அப்படின்னு, அப்படியே அப்போ என்னோட ட்ரீம் வந்துட்டு என்னவா இருக்கும் அப்படின்னு கேட்பாங்க. உன்னோடது என்ன அப்படின்னு கேட்டது, எனக்கு வந்துட்டு ஆஸ்ட்ரானிமே ஆகணும்னு ஆசை, ஆக்சுவலாக வானத்தெல்லாம் பறக்கணும் அந்த மாதிரிலாம் இருந்துச்சு. டே உனக்கு ஃபிசிக்ஸ் பிடிக்கும் தெரியும், ஆனால் இப்போ மெடிசன் அப்படிங்கிறனு, ஆமாம் ஆமாம் நான் இப்போ வந்துட்டு மெடிசன்லாம் தான் சேரப்போகிறேன், அது வந்துட்டு நான் சின்ன வயசில் நான் திங்கிங் பண்ணது அந்த மாதிரிட்டு இருக்கணும்னு, ஆனால் இப்போ என்னோட பிரச்சனை என்னென்னா இந்த இதில் சேரணுன்னு தான் இருக்கும் போதுட்டு இது பண்ணும்ல, இது நீ வந்துட்டு ஹீரோயின் நினச்சிப்பாங்க நைட்டு இந்த டைம் லாஸ்ட் இயர் நிறைய எஃபெக்ட்லாம் போட்டு இது பண்ணியிருக்கேன், நீ வந்துட்டு ஒரு நல்ல இதுதான் சூஸ் பண்ணும் அப்படின்னு சொல்லிட்டு எதாக இருந்தாலும் கேர்ஃபுல்லாக திங்க் பண்ணு அப்படின்னு சொல்லுவாங்க. நம்ம ஸ்வான் சொன்ன எந்திரிச்சு கண்ணை முடிட்டாச்சு திங்க் பண்ணி பார்க்கலாம் என்ன நமக்கு மைண்டுக்கு வருது அப்படின்னு சொல்லிட்டு அவங்களும் கண்ணை முடி திங்க் பண்ணி பார்ப்பாங்க. அப்போ வந்துட்டு ஒரு விஷயம் தோணி இருக்கும், அதை தான் அவங்க ஃபார்ம்லி ஃபில் பண்ணுவாங்க. அதை ஃபில் பண்ணி அவங்க மேம்கிட்ட அந்த அப்ளிகேஷன் கொடுப்பாங்க. மேம் ஆக்சுவலாக இதுதான் என்னோட ட்ரீம் அப்படின்னு வந்துட்டு சொல்லுவாங்க. மேம் வந்துட்டு ஷாக்காக பார்ப்பாங்க. அதுக்கப்புறமே ஓகே மேம் நான் இங்கேருந்து கிளம்பிட்டா அப்படின்னு கேட்டேன், ஆ சரிம்மா பார்த்து போ ரோட்டில் அப்படின்னு வந்து சொல்லுவாங்க. அதுக்கப்புறமேட்டு நம்ம ஹீரோயினி வந்துட்டு இங்கே கம்ப்யூட்டர் முன்னாடி உட்காந்துட்டு அவங்களோட ரிஜிஸ்டர் நம்பர் அடித்து அந்த காலேஜில் சீட் கிடச்சிருக்கு
இருக்கா அப்படின்னு பாப்பாங்க. பாக்குறதுக்கு பயமா இருக்கும் அப்படின்னு ஒன்றரை கண்ணில் வர முடிச்சு வேற பார்த்துட்டு இருப்பாங்க. என்டர் பட்டன் அமுத்துனோடனே அதுக்கப்புறமேட்டு என்ன அப்படின்னு, ஐய் எனக்கு காலேஜ் கிடைச்சிச்சா ஜாலி, நான் ஜானும் நானும் ஒரே கிளாஸ்மேட்டா இருக்க போறமே டேடி அப்படின்ட்டு ஓடுவாங்க. அங்க போயிட்டு பார்த்தனா இவங்க டேடி வந்துட்டு இருப்பாரு. எங்கள் டேட்டு வந்துட்டு, அப்பா நான் எனக்கு அந்த யூனிவர்சிட்டி கிடச்சிருச்சு சூப்பர் சூப்பர்னு ரெண்டு பேருக்கும் சொல்லிட்டு, ஏம்மா எந்த யூனிவர்சிட்டின்னு சொல்லாமல் போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு எங்கள் டேடி கேட்பாரு. அதுக்கு வந்து ஹீரோயினி வெளியே ஓடி போயிட்டு ஹீரோவோட கதை தான் தட்ட போவாங்க. அதுக்கு வந்து சரி நம்ம எதனாவது ஒன்று வாங்கிட்டு போகணுமே அப்படின்னு வந்துட்டு நினச்சிட்டு போவாங்க. எங்கள் அப்பா வந்துட்டு எங்கள் கம்ப்யூட்டரில் வந்து என்னது கிளினிக்கல் மெடிஷனா, என்னடா இது இப்படி இருக்கு, இந்த கிளினிக்கல் மெடிஷனுக்கு அப்ளை பண்ணியிருக்காளா அப்படின்னு பார்ப்பாரு. அதுக்கு வந்து ஹீரோயினி ஓடி போயிட்டு அங்கே இருக்க ரெண்டு ஐஸ்கிரீம் எடுத்துகிட்டு, ஆன்டி நான் வந்துட்டு ரெண்டு ஐஸ்கிரீம் எடுத்திருக்கேன் நான் வந்து அமௌண்ட் தரேன் அப்படின்னு சொல்லிட்டு அங்கே இருந்துட்டு வேகமாக வந்துட்டு போவாங்க. அங்கே போயிட்டு நம்ம ஸ்வான் வந்துட்டு இங்கே வெளியே வரும்போதுட்டு அவங்க அப்பாவும் ஒருவர், ஸ்வான் இங்கே என்ன நடந்திருக்குன்னா அவள் தப்பான யூனிவர்சிட்டிக்கு அப்ளை பண்ணுறாடா என்னடா பண்ணுறது அப்படின்னு, இந்த தப்பான யூனிவர்சிட்டியை என்ன அங்கிள் சொல்கிறீங்க அப்படின்னு மொல்லமாக யோசிச்சு சொல்லுங்க அப்படிங்கிறவே, ஆமாம்மா அவள் கம்ப்யூட்டரில் கொஞ்ச நேரத்துக்கு தான் பார்த்து ஏதோ அக்செப்ட் கொடுத்தேன், நந்து மெடிக்கல் யூனிவர்சிட்டின்னு இருந்துச்சுடா கிளினிக்கல் மெடிசன் கொடுத்துருந்தான் மெடிசனா அப்படின்னு சொல்லி அவன் கேட்பான். ஆக்சுவலி டீச்சர் தான் அப்ளை பண்ணுறேன்னு சொன்னான் அப்படின்னு சொல்லுவான். அதுக்கவுலேயே நம்ம ஷகியும் வந்துட்டு, அங்கிள் நான் நந்து யூனிவர்சிட்டியில் நர்சிங் ப்ரோக்ராம் ஜாயின் பண்ணிட்டேன், ஆக்சுவலாக குஜாமாவும் நான் இப்போ மறுபடியும் சேம் கிளாஸ் நட்டா போக போகிறோம் டட்டா அப்படிமா. அப்படின்னு என்னது நீயும் வந்துட்டு அவனும் சேம் யூனிவர்சிட்டியா அப்படின்னு கேட்டோன்னே, ஆமாம் அங்கிள் அவங்ககிட்ட சொல்லலையே அப்படின்னு கேட்டோன்னே, அவ எதுக்கு ரெண்டு பேரும் சேம் யூனிவர்சிட்டி அப்ளை பண்ணீங்க, அது ஊன் கூட வேற அவ என்னதான் நினச்சிருக்கா, அவன் வந்துட்டு எங்கள் அம்மா மாதிரிட்டு ஒரு டீச்சர் ஆகணும்னு நினச்சா எதுக்கு தேவையில்லாமல் மெடிசனை வேற சூஸ் பண்ணா அப்படின்னு சொல்லிட்டு செமையாக கோவப்படுவார். அதுக்கு வந்து ஜுவான் உனக்கே தெரியும்ல அப்படின்னு சொல்லிட்டு ஒன்று சொல்லுவார், அங்கிள் என்னால் முடியாது சேஞ்ச் பண்ண முடியுமா இந்த யூனிவர்சிட்டி அப்படின்னு, அது முடியாதுன்னு சொல்லிடுவாங்க. இங்கே ஒரு கோபமாக போயிடுவார். இவன் கூட சேர்ந்து முடிவு எடுத்திருக்காங்க அப்படின்னு எங்கள் அப்பா தப்பாக நினச்சிட்டு போகிறத நினச்சி இவனும் ஃபீல் பண்ணிட்டு போவான். அடுத்து ஜுவான் நான் வந்துட்டு ஒன்று சொல்லணும் இந்த ஐஸ்கிரீம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு இம்பார்ட்டண்டான விஷயம் சொல்ல போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு, நான் நந்து யூனிவர்சிட்டியில் ஜாயின் பண்ணிட்டேன் டாட்டடா அப்படிம்பாங்க. அதுக்கப்புறமேட்டு ஆ எனக்கு தெரியும் அப்படின்னு சொல்லுவான். ஆமாம் உனக்கு எப்படி தெரியும், ஆக்சுவலாக நான் இதை வந்து சர்ப்ரைஸாக சொல்லலான்ட்டு இருந்தேன் தெரியுமா அப்படிம்பாங்க. நிஜாமா ஆக்சுவலாக நீ வந்து டீச்சராக போகணுன்னு தானே உன்னோட தாட் இருந்துச்சு, ஏன் திடீர்னு மெடிக்கல் யூனிவர்சிட்டி சூஸ் பண்ண அப்படின்னு வந்து கேட்டிருந்தோம். இதை பற்றிலாம் எனக்கு ஒன்றும் நீ பேசிலாம் ஒன்றும் இது பண்ணல அப்படின்னு கோபமாக சொல்லிட்டு, எனிவே கங்க்ராச்சுலேஷன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஜுவானும் வந்து அந்த எடுத்துகிட்டு போயிடுவான். டே ஐஸ்கிரீம் வாங்காமல் போகிற அப்படிம்பாங்க. அதுக்கிட்ட அவன் போனோன்னு, ஆமாம் டாப் ஸ்டூடெண்ட்லாம் நிறைய பேர் வருவாங்க, நான் வேற லோவாக படிப்பேன் என்ன பண்ணுறதுன்னு தெரியலையே அப்படின்னு சொல்லிட்டு அங்கே இருக்க ஐஸ்கிரீமை வந்துட்டு மூணு ஆய வச்சுட்டே வந்துட்டு கொஞ்சம் சிப் பண்ணி பார்ப்பாங்க. அதுக்கப்புறமேட்டு நம்ம ஹீரோ வந்துட்டு அவங்க ரூமுக்கு வந்துட்டு ரொம்ப அப்செட்டாக போகிற மாதிரி போவார். போயிட்டு கதவை சேர்த்துட்டு லைட்டாக திரும்பிட்டு அப்பாடா அப்படிங்கிற மாதிரி வந்துட்டு சொல்லுவார். இனிமேட்டு வந்துட்டு நான் ஹீரோ மாதிரி தான் இன்னும் 5 வருஷம் குஜாமா வந்துட்டு நானும் சேம் கிளாஸில் தான் இருக்க போகிறேன் ஜாலியாக அப்படின்னு சொல்லிட்டு அவனுக்கு கொஞ்சம் சந்தோஷமாக இருக்கும். இங்கே வீட்டுக்கு வந்தோடனே எங்கள் அப்பா வந்துட்டு, என்ன நீ வந்துட்டு நந்து யூனிவர்சிட்டி மெடிக்கல் கிளினிக்கல் மெடிசன் அப்ளை பண்ணியிருக்கனா, ஆமாம் அப்பா மெடிக்கல் தான் அப்ளை பண்ணியிருக்கேன்னு, ஆமாம் நான் அதை உங்கள் கம்ப்யூட்டர்லேயே பார்த்துட்டு நீ சொல்லணும்னு அவசியம் இல்லை அப்படிம்பாங்க. அப்பா ஆக்சுவலாக நான் மெடிக்கல் ஸ்கூலுக்கு தான் போகிறேன் அப்படின்னு வந்துட்டு, ஏன் இதுக்கு போகக்கூடாது அப்படிங்கிறது, என்ன சகியும் நீயும் ஒட்டுக்கா இது பண்ணியிருக்கீங்க, நீ வந்துட்டு அவன் கூட இது பண்ணுறதுக்கு உங்கள் அம்மா இது பண்ண டீச்சராக போகிறான்னு சொல்லியிருந்தா திடீர்னு இது பண்ணுறேன்னு என் மைண்டு சேஞ்ச் ஆயிடுச்சு அப்படிம்பாங்க. என்ன மைண்டு சேஞ்ச் ஆயிடுச்சு உனக்கு, தான் பிளட்டை பார்த்தாவே பயம், இதில் வந்துட்டு மெடிக்கலை சூஸ் பண்ணியிருக்கிறியா, என்ன ஜோக் அடிச்சிட்ருக்கியா அப்படின்னு வந்துட்டு சொல்லிட்டு போவாங்க. ஆக்சுவலாக லாஸ்ட் டைம் எங்கள் அம்மாவுக்கு வந்துட்டு ஒரு இன்சிடென்ட் நடந்தப்போ எங்கள் பிளட்டை பார்த்து அவங்க மயக்கம் போட்டு விழுந்திருப்பாங்க, அது வந்து அவங்களுக்கு சேராது, நான் ஆல்ரெடி டிசைட் பண்ணிட்டேன் அப்படின்னு எங்கள் அப்பா சொல்லிட்டு, நான் மறுபடியும் உனக்கு மறுபடியும் எக்ஸாம் எழுதுறதுக்கு வேணால் ரெக்வஸ்ட்டு பண்ணுறேன் அங்கே வந்துட்டு அப்படின்னு சொல்லிட்டு பேசுறாரு. இதோட முடிஞ்சிடும், அடுத்த நெக்ஸ்ட் எபிசோட் ஃப்ரெண்ட்ஸ்.